தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியூடாக வெனிஸ்டன் கல்வி முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றும் ரியன்சி குடும்பம் நன்றி பள்ளியாகவும் இறந்து போன ரெக்ஸன் அவுட்ஸ்கோன், ரெலிண்டா ராகிலின், மெக்ஸி ஜான்சன் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்தியலை பாட்டியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக போற்றுவோம். இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின்படி வாழவும் அவருடைய அரவணைப்பு என்னும் கோட்டைக்குள் நிரந்தரமாக இருக்க வரம் கேட்டு திருப்பலியில் இணைந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைமலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாணம் வாழதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க உம் மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 48 திருவசனம் 17 தொடக்கம் 19 வரை. இஸ்ரேலின் துயவரம் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவதை இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டைகளுக்கு செவிசாய்ப்பிருந்தால் உன் நிறை வாழ்வு ஆற்ற பேர போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பலவியாக ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். நட்பெரு பெற்றவர் யார்? அவர் பொள்ளாரின் சொல்படி நடாதவர், பாவிகளின் தீய வழியின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். அவர் நீரோடியோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும். அம்மரத்திற்கு ஒப்பாவர் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வில் ஒளியை கொண்டிருப்பர். பொள்ளார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளின் நெறியை ஆண்டவர் கரத்தில் கொள்வார். பொள்ளாரின் வழியோ அழிவை தரும்.
ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வில் ஒளியை கொண்டிருப்பர். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொலி. அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தே எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானன் மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீரிக்காரன் குடிகாரன் வரி தண்டுவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இங்கிலாந்தில் இருக்கின்ற ஸ்டான்லி என்கின்ற ஒரு மாணவன் வகுப்பறையிலே வாசிக்கின்ற பொழுது எப்பொழுதும் திக்கி திக்கி வாசிப்பான். இவன் வாசிக்கின்ற பொழுது ஏனைய மாணவர்களெல்லாம் சிரிப்பார்கள். வகுப்பாசிரியரோ அவ்வாறு சிரிக்கின்ற பொழுது எதுவுமே பேச மாட்டார். ஸ்டான்லியை பார்த்து மீண்டும் வாசி என்று சொல்லுவார். இவன் இவ்வாறு வாசிக்கின்ற வேளையில் எல்லோரும் பலத்த சத்தமாக சிரித்தார்கள். அப்பொழுது அவன் மாணவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் இப்பொழுது என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள், ஒரு நாள் வரும் என்னை கண்டு நீங்கள் பயப்படுவீர்கள் என்று. இவ்வாறு சொல்லிவிட்டு வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டான். அவன் உறுதியாக வளர்ந்து பெரியவனாகி அந்த நாட்டிலே பெரிய கொள்ளைக்காரனாகவும் பயங்கரவாதியாகவும் இருந்தான். வகுப்பாசிரியர் மாணவர்கள் சிரிக்கின்ற பொழுது மாணவர்களை பார்த்து அவ்வாறு சிரிக்கக்கூடாது, ஒருவன் திக்கு திக்காக வாசித்தால் நாங்கள் அவன் நன்றாக வாசிப்பதற்கு அவன் முயற்சி எடுப்பதற்கு தூண்ட வேண்டும், அவனை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க ஆக்கக்கூடாதென்று. இவ்வாறு அந்த ஆசிரியர் சொல்லியிருந்தால் மாணவர்கள் அவனை அவமானப்படுத்தியிருக்க மாட்டார்கள். அவன் நன்றாக வாசிப்பதற்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருப்பான். இன்றைய இறைவாக்குகள் நமக்கு சொல்லுகின்றன, கடவுள் பயனுள்ளவற்றை நமக்கு செய்ய விரும்புகின்றார், நல்லவற்றை நாம் நாடச் செய்கின்றார். ஒருபொழுதும் கடவுள் நாம் பிள்ளையான வழியில் செய்ய வேண்டும்,
பிழையானவற்றை தெரிவு செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டார். அவர் அன்பே உருவானவர், நல்லவர், சக்தி படைத்தவர். அவர் பிள்ளைகளாகி நமக்கு அவர் எப்பொழுதும் நன்மையைத்தான் செய்வார். ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நல்ல கடவுள் நன்மைகளை செய்த பொழுதும் அந்த நன்மைகளை எல்லாம் மறந்து அவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதில் ஒன்று வேற்று தெய்வங்களை வழிபட்டது. அதனால் நன்மை உருவான கடவுள் கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்கிறார். இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானை குடிகாரன் என்றும் தீனிக்காரன் என்றும் சொல்லுகின்றார்கள். உண்மையிலே அவர் மெசியாவின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்ய வந்தவர். ஆனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு வாழாமல் அவரை விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் உண்மையாகவே அந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்திருந்தால் தங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை கண்டிருக்க முடியும். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது அவரை விமர்சிக்கின்றார்கள். இப்படித்தான் நாமும் சமூகத்திலே நல்லவர்கள் நல்ல விடயங்களை செய்கின்ற பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் வெவ்வேறு விதங்களில் அவர்களை விமர்சித்து அவர்கள் செய்கின்றவற்றிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கான வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் மேற்கொள்வது இயற்கை. இன்றைய நற்செய்தி சொல்கின்றது, நாம் விமர்சிப்பதை தவிர்த்துவிட்டு நல்ல வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டுமென்று திருவரை காலத்தின் இரண்டாம் வாரத்திலே பயணிக்கின்ற வேளையில் நமக்கு கொடுத்துக்கின்ற செய்தியை நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ள விடயங்களை செய்து காட்டுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, எங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நினைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்குமை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்றங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே பானுதர் முதன்மை பானுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படை நினைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவன்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேராள் வருகின்றவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கிழந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமதரப்பினை அறிக்கிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் அறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன்றமை கூலியம்பரிய தாமதனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநாய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலம் ஆண்டவரே வெனிஸ்டன் கல்வியில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்று வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் நீதாமே அவரோடு கூட பயணித்து ஆவியின் கொடைகளை அதிகமாக பொழிந்து கல்வியில் முன்னேற்றம் பெறச் செய்வீராக மேலும் ரீம்ஸ் குடும்பத்திற்கு நேர் செய்த நன்மை தினங்களுக்கு நன்றியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் தொடர்ந்து மாண்டவர்கள் இவர்கள் நம்பிக்கையுடன் உம்மிடம் வெவ்வேறு விதமான வேண்டுகளை ஏறெடுத்து வருகின்ற வேளையில் கனிவோடு செவிசாய்ப்பீராக மேலும் ஆண்டவரே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனையப்பிள்ளையினுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை மேற்று ஆசிர்வதித்தருளும் தந்தையை நீர் இவ்விலைந்தோடும் அழைத்து கொண்ட ரெக்சன் அவுட்ஸ்கோன் ரெலிண்டா ராகல் மெக்ஸி ஜான்சன் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் உமக்கொன்றை வாழ்ந்த எமது பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே தும்பரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியினொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோந்தி அலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தருளுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மலித்திரல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
உலக ஆயர்கள் மாமன்றத்திற்கான சபம், தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடத்தும். எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாயும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டுச் செல்லவோ, நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறை பெற்ற நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறைநுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கட்டித்தருவீராக. ஆண்டவர், இந்த நாளை தந்து இந்த நாளின் தொடக்கத்திலே உம்முடைய கல்வாரிப்பலியூடாக எம்மை அரவணைத்து மெய்யான வார்த்தையையும் உயிருள்ள உடலையும் தந்தே நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் செய்யப்போகின்ற வேலைகளை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். முன்னின்று நடத்துவீராக. எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாடுகளையும் ஆசீர்வதிப்பீராக. மாபெரும் கொரோனா தொற்றிலிருந்தும் இப்பொழுது நாம் பேசுகின்ற இந்த ஒமிக்ரோன் என்கின்ற தொற்றும் எம்மையும் எம்முடைய உறவுகளையும் தீண்டாத வண்ணம் காக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.